வணக்கம் நேயர்களே, நிஃப்டி கடந்த ரெண்டு நாட்களாக இருந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க முறியடித்துள்ளது என்று சொல்லலாம். ஈவன் அமிஸ்ட் லோ வால்யூம், அதாவது இந்த ஹாலிடே தின்டு ட்ரேடிங் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் லோவர் பிகாஸ் ஆஃப் யூனோ த குளோபல் கியூஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ரெக்கவர்டு மெயில் டிலே, பட் மேடல் இன்ட்ராடே ஹை ஆஃப் 17,286 லெவல். அப்புறம் பார்த்தோன்னா எகெயின் இட் கிவ் பேக் ஆல் கெயின்ஸ் அண்ட் செல் ஃபெல் ஷார்ப்லி, கீழே விழுந்தது டியூரிங் த லாஸ்ட் ஹவர். பட் ஃபைனலாக ஒரு 45 புள்ளிகள் குறைந்து 17,188.2 சைஃபர்களே முடிவடைந்திருக்கிறது. அட்வான்ஸ் 977, டிக்ளைன்ஸ் வந்து 840. ஸோ மெயினாக வந்து வென் யூ கம்பேர் வித் த வால்யூம், நேற்றுக்கு சொன்னது போல் பார்க்கும் பொழுது மெயினாக இட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் லோவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர். ஸோ அண்ட் யூனோ த ஒரு பர்டிகுலர் ட்ரேடர்ஸ் ஆர் யூனோ மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் இன் த மார்க்கெட். ஸோ நம்ம போன சண்டே அன்னைக்கு பதிவுகளுக்குரியது போல், ஸோ இதை மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக் வேல் எடுத்துக்கிட்டு அடுத்த ஆக்ஷன்ஸ் போகிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து தங்கம் பார்த்தோம்னாக்க அட்வான்ஸ் 977, டிக்ளைன்ஸ் 840. மார்க்கெட் பிரெத்து வந்து பெட்டராக தான் இருக்குது. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 74.74 வீக்கன் ஆயிருக்கு இன்றைய தினம். ஸோ கோல்டு வந்து 298 ரூபாய் குறைந்துள்ளது, 47,744. சில்வர் -564, 61,940. அதுபோல் க்ரூடு -31, 56,52. ஸோ எல்லாமே பார்த்தோம்னா கோல்டு சில்வர் க்ரூடு எல்லாமே விழுந்திருக்கு. மெயினாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, எக்கானமி ரெக்கவர் ஆகிறதுனால க்ரெடிட் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணணும், அது என்னன்னாக்க சஃபிஷியன்ட் கேபிட்டலை வச்சு இந்த க்ரெடிட் டிமாண்டுக்கு வராங்க இல்லையா, அதாவது கடன் வாங்க வராங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பதற்கு உண்டான தகுந்த பணத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மறுபுறம் பார்த்தோன்னா பேங்கினுடைய அசட் குவாலிட்டிஸ் எல்லாம் ட்ராப் ஆகக்கூடும், ஏன்னா அந்த என்பிஏ வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனில் இவங்க இருந்துகிட்டு இருந்தாங்கள்ல, திருப்பி அதெல்லாம் வாபஸ் வாங்கும் பொழுது என்பிஏல வந்து மறுபடியும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கக்கூடும். ஆனால் அது வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆர்பிஐ வந்து, இதை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது இப்பொழுதைக்கு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்டில் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். அதேமாரி அசட் குவாலிட்டி ஆஃப் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இந்த H1 லாஸ்ட் ஆஃபேலியில் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. அதனால் நவ் ஆர்பிஐ இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் என்பிஎஃப்சிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் அ ரெகுலர் வாட்ச். அடுத்தது பார்த்தோன்னா ரியல் ஜிடிபி லைக்லி டு மெயின்டைன் அட் 9% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் லைக் இக்ரா கிறிஸில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கவர்மெண்ட் வந்து டைட்டனிங் த நார்ம்ஸ் ஆஃப் த டைரக்ட் செல்லிங், அதாவது என்னன்னாக்க இந்த பிரமிடு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நிச் மார்க்கெட்டிங், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நியூ நார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதனால் இதனால் பெரிய கம்பெனிஸ் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே உள்ளூரில் இப்போ பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் செபி என்ன பண்ணுறாங்கன்னா மறுபுறம் தே ஆர் டைட்டனிங் த ஐபிஓ நார்ம்ஸ், எங்கன்னாக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆனது இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலரைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பணத்தை வாங்கி கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் வந்து அதுமாரி உள்ளதெல்லாம் வந்து தே வில் நாட் அலவ், இட் இஸ் அ குட் சிஸ்டம்னு சொல்லலாம். அதுமாரி நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தீங்க இந்த ஆர்பிஎல் பேங்கை பற்றி. ஆர்பிஎல் பேங்கை பற்றி பொறுத்தவரை பார்க்கும் பொழுது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் இக்ரா அண்ட் கேர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஆர்பிஎல் பேங்க் ரேட்டிங்ஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுபோல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்கனாக்க அடாப்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
உள்ளுக்குள்ள ஒன் மோர் டைரக்டர் டிசம்பர் 24 அன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணி டு ரிவ்யூ த சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே என்னத்தை சொல்கிறதுனா சம்திங் இஸ் நாட் குட் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் என்ன குட் என்ன நாட் குட்டுங்கிறது ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். லெட் அஸ் வெயிட் அண்ட் சி ஃபார் தட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இன்ஃபோசிஸ் எம்ஃபோசிஸ் அண்ட் இ கிளர்க் சர்வீசஸ் பிளாக் டீல் இன்றைய தினம் நடந்துள்ளது. மேலும் மார்க்கெட்டில் வந்து ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். இந்த டிமாண்ட் வருவதற்கு முக்கிய காரணம் இந்த ஆன்டிவைரல் COVID-19 பில்ஸ், அதை தவிர நியூ இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங் இன்சைட். இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி இண்டெக்ஸை வந்து கிட்டத்தட்ட அதில் 1.8% ஏறுதுன்னு சொல்லலாம். அதுபோல் கரன்சி மார்க்கெட்டில் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு சொல்லியிருக்கேன். தென் வென் வி கம் டு த மார்க்கெட் அவுட்லுக், நிஃப்டி வந்து பார்த்தோம்னாக்க த ரெசிஸ்டன்ஸ் ஆன் த டவுன்லோட் ஸ்லோப்பிங் ட்ரெண்டில் அட்ஜாயினிங் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைலாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும் பொழுது இந்த 50 days எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அது வந்து ஒரு ஆக்டிங் அஸ் எ ஹடில் ஆன் த நிஃப்டி, தட் இஸ் 17,340. ஸோ அதனால் ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லைனாக்க நிஃப்டியினுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நம்ம நேற்று சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த 17,150 நவ் இட் இஸ் கம் டவுன் டு 17,050, 17,050 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும் 17,340 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லலாம். ஸோ இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி அப்வர்டு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன்லேருந்து எடுக்கப்பட்டது. அதேமாரி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருந்தது இல்லையா அந்த டெய்லி சார்ட்ஸ் அதை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து நாளைய தினம் வந்து ஒரு செல்லிங் பையிங் இருக்கும், அண்ட் பையிங் செல்லிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஏன்னா நாளைக்கு தான் வந்து த ஹோல் இயர் எஃப்என்டோ க்ளோசிங், இட் இஸ் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், சேம் வே த மந்த் ஆன் மந்த் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நாளைய தினம் இருப்பதனாலும் தின் வால்யூத்தோடு ட்ரேட் ஆகிறதுனால மார்க்கெட் வில் ஹாவ் தேர் வந்து சொல்கிறது ஒரு ஓன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் போத் சைட்ஸ் இன்னைக்கு கொடுத்தா போல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஹாப்பி ட்ரேடிங்.